श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஸ்ரீவைகுண்டஸ்தவத்திலே ஆழ்வான் அனுபவித்த எம்பெருமான் விஷயமான ஸ்லோகங்களில் இன்றைய தினம் 20வது ஸ்லோகங்களை பார்க்க போகிறோம். ஆத்மேஸ்வரோசி நபரோஸ்தி தவேஸ்வரோன்யஹ விஸ்வஸ்ய சாதிபதிரஸ்ய பராயணஞ்ச நாராயணச்சுத பரஸ்த்வமிஹைக ஏவ ब्रह्मादयोपि भवति क्षणलब्धसत्ताः। இதற்கு முன்பு 19வது ஸ்லோகத்துல தைத்தரியத்துல நாராயணன் வாக்கத்துல உபாசிக்க வேண்டிய எம்பெருமானை பற்றி அவருடைய குணங்கள் சொரூப ரூப குணாதிகள் எல்லாம் சொன்ன விஷயத்தை சாதிச்சார். அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மா குஹாயான் நிஹிதோஸ் ஜந்தோஹோ என்று அந்த தைத்திரியத்தில் சொன்ன விஷயத்தையே எஹ்கலு அணோஹோ அணுதரஹா மகதோ மகியான் ஆத்மா ஜனஸ்ய ஜனகஹா ஜகதஸ்ச யோ பூத் என்பதாக சொன்னார். சச்சத்யச்சா பவது நிருக்தஞ்சா நிருக்தஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சா இப்படிலாம் சொன்ன அந்த எம்பெருமான் அவருடைய ஸ்வரூப நிரூபக தர்மங்களாக சொல்லப்பட்டது சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம் ஸ்ரீயப்பதித்துவம் முதலியவைகள் அந்த எம்பெருமானை பற்றி மேலும் சொல்கின்றார். இந்த உபனிஷத் வாக்கியங்களை உள்ளடக்கி அந்த உபனிஷத் வாக்கியங்களில் சொல்லப்பட்ட பொருளை இப்போ ஆழ்வான் அருளி செய்கிறார். ஆத்மேஸ்வரோசி என்பதாக சொல்றார். பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் இதுவும் உபனிஷத்துல சொன்ன விஷயம்தான். அது அப்படியே கொண்டு வந்திருக்கு. ஆத்மேஸ்வரோசி ந பரஹா அஸ்தி தவ ஈஸ்வரஹா அன்யஹா. ஆத்மேஸ்வரஹா அசின்னு சொல்லச்சே இப்போ ஆத்மேஸ்வர சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும். ஈஸ்வரன் என்றால் ஆள்பவன் என்பது பொருள். ஆத்மேஸ்வரன் சொல்லி சொன்னோம்னாக்க தன்னை ஆள்வதற்கு இன்னொருத்தர் இல்லாதபடி தானே எல்லாரையும் ஆள்பவனாக இருந்திருக்கிறவன் அர்த்தம். பதிம் விஸ்வஸ்ய விஸ்வஸ்ய பதிஹி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லோகம் மொத்தத்துக்கும் நியந்தாவாக நியமிப்பவனாக கட்டளையிடுபவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப என்னன்னா நியாமகத்துவம் நியாமியத்துவம் ரெண்டுமே ஒரு இடத்துலயே கூட இருக்கும். எப்படி கேட்டோம்னாக்க பிதா புத்திராள் இருக்கா அப்பா பையன் இருக்கா. அப்பா பையனை நியமிப்பவராக இருப்ப அந்த நியாமியத்துவம் அப்பாவினால கட்டளையிட தகுந்தவனாக இருக்கிறதுன்றது பையனிடத்துல இருக்கு. நியாமியத்துவம்ன்றது இருக்கு. அந்த பையனுக்கு ஒரு பையன் இருந்தா நிச்சயங்க பேரன் இருந்தாக்க அந்த பையனை குறித்து புத்திரனா இருந்திருக்கிறவனுக்கு நியாமகத்துவம்
கட்டளையிடும் தன்மையும் அவனிடத்துல இருந்திருக்கு. நாமளும் ஆபீஸ்ல பார்க்கலாம், ஒரு அதிகாரி இருக்காருனாக்கா இந்த அதிகாரி கீழே வேலை செய்யறவ ஒரு பத்து பேர் இருக்கலாம், அவர்கள் எல்லாரும் இவராலே நியமிக்க தகுந்தவர்களாக இருக்கார். அந்த விஷயத்துல வரிசை இவர் நியமிப்பவராக நியாமகனாக இருக்கான்றது இருந்துருக்கு. அதே மாதிரி அவருக்கு மேல ஒரு அதிகாரி இருந்தாருனாக்க அந்த அதிகாரியினாலேயே நியமிக்கப்படுபவனாக இந்த அதிகாரி இருக்க. ஆகையால ஒத்தரிடத்திலேயே நியாமியத்துவம் நியாமகத்துவம் என்று சொல்லக்கூடிய இரண்டு குணங்களும் இருக்கிறத நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஈஸ்வரன் சாட்சாத் சிவன் நாராயணன் நம்மை எல்லோரையும் நியமிப்பவராக எழுந்தருள் இருக்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதுதான் ஈஸ்வரனாலே நியமிக்கப்படுபவர்களாக நியாமியமாக சேத்தனா சேத்தனங்கள் அனைத்தும் உள்ளன என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நம்ம விஷயத்துல அவர் நியந்தாவாக கட்டளை இடுபவராக இருந்திருக்க, ஒரு கால் அவரை நியமிக்கிறவராக இன்னொருத்தர் யாரானா இருக்காளோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திரிக சம்பந்திகதா துல்லியதைக்கியம் திரையாணாம் அந்யத்ரைஸ்வரியம் இத்தியாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி தேசிகன் பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்துல சாதிக்கிற எல்லா ஆத்மாவும் ஒண்ணு, தேவதைகள்லாம் ஒண்ணு, மூன்று தேவதைகளும் ஒன்னேதான், இல்ல மூணு பேரும் சமமானவர்கள், இல்ல மும்மூர்த்திகளுக்கும் மேற்பட்டவர்களாக ஒருத்தர் இருந்திருக்க என்றெல்லாம் பல பிரகாரமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லி அதெல்லாம் நிராகரணம் பண்ணி சாட்சாத் ஸ்ரீஹபதியாக இருந்திருக்கிற சிவன் நாராயணன் தான் பரதேவதை என்பதை அந்த அதிகாரத்துல சுவாமி ஸ்தாபனம் பண்றேன். இப்போ ஆத்மேஸ்வரோசின்னு சொல்றதுனால பெருமாள் எல்லாருக்கும் நியந்தாவாக இருக்கிறாரே தவிர இன்னொருத்தரால நியமிக்கப்படுபவராக அவர் இல்லை, தனக்கும் தானே ஈஸ்வரனாக தான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். அது ஆத்மேஸ்வரோசின்னு அர்த்தம். யஸ்மாத் பரன்னா பரமஸ்தி கிஞ்சித்து யஸ்மான் நாணியோ நஜ்யாயோ ஓஸ்தி கஷ்டித்து யஸ்மாத் பரம் நாபரம் அஸ்தி கிஞ்சித்து ஸ்ருதி சொல்றது. யாரை காட்டிலும் அபரம் பரம் நாஸ்தி, உத்கிருஷ்டமான வஸ்துன்னு சொல்லக்கூடியதாக பெருமாளை தவிர வேறுபட்டதாக இருந்திருக்கிற உத்கிருஷ்டமான வஸ்து எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் சாட்சாத் சிவன் நாராயணன், அவர் தான் ஆத்மேஸ்வரன். ஆத்மேஸ்வரோசி நபர அஸ்தி தவ ஈஸ்வர அன்யா, தவ ஈஸ்வர அன்யா நாஸ்தி, உன்னை நியமிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிற இன்னொரு ஈஸ்வரன் உலகத்துல இல்லை, யாருமே இல்லை. விஸ்வஸ்யதாதிபதி அஸ்ய பராயணஞ்ச, விஸ்வஸ்யதாதிபதி அஸ்ய விஸ்வஸ்ய இந்த உலகத்து அதிபதி தலைவனாக இருந்திருக்கவர் நீர்தான். நீர்தான் உபாயம் பராயணஞ்ச, நீர்தான் உயர்ந்த கதியாகவும் இருந்திருக்க என்பதாக சொல்லி சொல்ற. இதுல நீர்தான் உபாயமாகவும் இருந்திருக்க, நீர்தான் உபேயம்
அடைய வேண்டிய பலனாகவும் நேர் தான் இருந்துருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்மள சீவை எம்பெருமானை அடைவிப்பவர் அவர் தான். இதுல நாம எல்லாரும் நினைக்கலாம், நாம எம்பெருமான் இடத்துல பர சமர்ப்பணம் பண்றோம், இந்த பர சமர்ப்பண ரூபமான கிரியையினால நமக்கு மோட்சம் வருதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா மோட்ச ரூபமான புருஷார்த்தத்துக்கு இது டைரக்ட் காஸ் இல்லை. அதாவது அந்த மோட்சத்தை கொடுக்கிறவர் பெருமாள் ஒத்தர் தான். நாம பண்ற பக்தி பிரபத்தி எல்லாம் பெருமாளுக்கு நமக்கு மோட்சம் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை உண்டு பண்றதுதான், அதுக்கு தான் காரணமாக இருந்துருக்கு. மோட்சத்துக்கு சாட்சாத் சாதனம் இல்லை, பக்தி பிரபத்தி இவை இரண்டும். இப்போ மோட்சம் கொடுக்கறதுக்கு யாரு உபாயமாக இருக்கான்னா பெருமாளே தான். எவே வைஷவர்ணத்தே தேனலப்யாக என்று சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, உபனிஷத்தே சொல்றது. ஏஷகா எம் ருணத்தே, இந்த பரமாத்மாவாக இருந்திருக்கிற ஈஸ்வரன் யார நினைக்கிறாரோ, யாரு இவன் மோட்சம் அடையட்டும்னு நினைக்கிறாரோ, அவளால தான் அந்த மோட்சத்தை அடைய முடியும், அவளால தான் எம்பெருமானை அடைய முடியும். அப்போ மோட்ச ரூபமான புருஷார்த்தத்துக்கு சாட்சாத் உபாயமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான், வேற யாருமே கிடையாது. அவர்தான் சித்தோபாயம் என்று சாஸ்திரங்கள்ல நாம் சொல்லுகிறோம், சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஸ்வப்ராப்தௌ ஸ்வயமேவ சாதனதயா ஜோகுஷ்யமானஹா ஸ்ருதௌ, வேதத்திலேயே சொல்லிருக்கு ஸ்வப்ராப்தௌ ஸ்வயமேவ சாதனதயா. எம்பெருமான அடையணும் சசப்தத்தினால பரமாத்மாவை எடுத்துட்டு அந்த பரமாத்மாவை அடைவதற்கு ஸ்வப்ராப்தௌ ஸ்வயமேவ சாதனதையா, அவரே தான் சாதனமாக இருந்துருக்கு. இப்படி உபனிஷத்துக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எம்பெருமானவர் அவர் தான் லோகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிறவர், அவர்தான் விஸ்வஸ்தாதிபதி அஸ்ய பாராயணம் ச. இதெல்லாம் எம்பெருமான பார்த்து சம்போதனத்துல சொல்ற, ஹே நாராயணா ஹே அச்சுத என்று பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற. இங்க நாராயண சப்தத்துக்கு சொல்றதுக்கு தாத்பரியம் அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தின்னு சொல்லிட்டு சமஸ்த வஸ்துக்கள்லையும் பெருமாள் இருந்துண்டு பெருமாள் இல்லாத பிரதேசம்ன்றது இல்லாதபடி எல்லாத்திலையும் வியாபிச்சு இருந்துருக்கிறவர் நாராயணன். ஆகையால அவன் அச்சுதனாகவும் எழுந்தருள் இருந்துருக்க, நழுவுதல் இல்லாதவராக இருந்துருக்கிறவர். ஈகத்வமேவ ஏக பரகத்வம் ஏக ஏவ பரகா, இந்த லோகத்துல ஈகன்னு சொல்லி சொல்ற இடத்துல இங்கன்னு அர்த்தம். இங்கேனாக்க பரமாத்மா யாருன்னு நிஷ்கர்ஷம் செய்ய வேண்டிய பிரகரணத்துலன்னு அர்த்தம். இங்க பரமாத்மா யாருன்னு தீர்மானம் பண்ற ஒரு பிரகரணத்துல வரிசையா ஒண்ணு ஒன்னா விரல விட்டு பார்த்தோம்னாக்க பரமாத்மாவாக இருக்கிறது சாட்சாத் ஸ்ரேயபதியான ஸ்ரீமன் நாராயணன் தான்னு ஒரு விரல விட்டோம்னாக்க அதுக்கப்புறமா இன்னொருத்தர் யாரானா சொல்லலாமான்னாக்க யாருமே இல்லாதவராக இருந்துருக்க. காளிதாசன் விஷயத்துல சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, புறா கவினாம் கணனா பிரசங்கன்னு சொல்லச்சு, கவின்னா யாரான்னா காளிதாசன் மொத்தம்தான் கவின்னு சொல்லிட்டு அந்த எண்ணிட்டு வரலாம், சுண்டு வரலால ஒண்ணுன்னு எண்ணினாலாம். ரெண்டாவது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க காளிதாசனுக்கு சமமா இன்னொருத்தர் யாரும் சொல்ல முடியாதபடி இருந்துருக்கான்னு அந்த கவிகள் கோட்டின காளிதாசனை பத்தி சிறப்பு சொல்றதுக்காக ஏற்பட்ட ஒரு ஸ்லோகம் அது. அந்த ரெண்டாவது விரல் இருக்க இந்த மோதிர விரலுக்கு அனாமிகான்னு பேரு, பேரே இல்லாததுன்னு.
அனாமிகா சார்த்தவதி பபுவான்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அந்த பேர் கவிகளுடைய எண்ணிக்கையில வரைச்சே காளிதாசனுக்கு சமமா இன்னொருத்தர் பெயர் சொல்ல முடியாதபடி இருந்துருக்கான்னு இந்த இரண்டாவது விரல்ல விடுறதுக்கே வழி இல்லாதபடி அதுக்கு உண்டான அர்த்தம் உண்மையாக ஆயிடுத்தோன்னு அது சமத்காரமா சொல்லுவா. இப்ப பெருமாள் பரமாத்மா யாருன்ற ஒரு பிரகரணத்துல விசாரம் பண்ணச்சே சாட்சாத் சீமன் நாராயணன் தான் பரமாத்மான்னு சொன்ன பிற்பாடு வேற யாரையுமே பரமாத்மான்னு சொல்றதுக்கு வழி இல்லாத இருந்திருக்கு. ஆகையால தம் ஏக ஏவ பரஹ, நீர் ஒத்தரே தான் பரனாக, நீர் தான் எழுந்திரல் இருக்க என்பதாக சொல்ற. இப்போ சில சமயங்கள்ல இப்படி சொன்னாக்க சில பிரகரணங்கள்ல வரைச்சே பிரம்மாதான் சிருஷ்டி பண்றவர்னு சொல்ற, ஈஸ்வரன் சொல்லிட்டு சிவபெருமானுக்கும் ஒரு பெயர் சொல்றது, ஆகையால இது சிவபெருமானுக்கு கூட ஈஸ்வரத்துவம் வரலாமல்லையோ, இப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கேன்னு ஒரு கேள்வி நமக்குள்ள ஏற்படுறது. அப்ப அதுக்கு சமாதானம் சொல்ற, பிரம்மாதயோபி பவதீக்ஷண லப்த சத்தாஹ. பிரம்மாதயோபி சுரஹ, பிரம்மா முதலிய தேவதைகள்லாம் கூட அவளுக்கு வந்திருக்கிற ஈஸ்வரத்துவம் கூட அவளுக்கு வந்திருக்கிற ஆளுமையானது பவதீட்சண லப்த சத்தாக எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால ஏற்பட்டது தானே தவிர அவளுக்கு இயல்பாவே ஏற்பட்டது அல்ல அது அந்த ஈஸ்வரத்துன்றது என்பதாக. ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருக்கா, இவனுக்கு ராஜாவா இருக்கிற தன்மை எப்படி வந்ததுன்னாக்க இவனுடைய புண்ணிய பாப்பான் குணமாக பெருமாள் இவன் இந்த பிராந்தத்துக்கு ராஜாவா இருக்கட்டும் என்று நியமிக்கிறேன். அதே மாதிரிதான் யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூ புன திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவான் இது சுஷ்ருமா. யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்ய பத்மபூ, சதுர்முக பிரம்மாவுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு டேர்ன் பிரம்மாவாவே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துதான். அதுக்காக கோட்டி யுகம் ஆயிரம் கோட்டி யுகங்கள் எம்பெருமான ஆராதிச்சு மறுபடியும் பிரம்மாவாக ஆனேர் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அதே மாதிரியே மகாதேவகா சர்வமேதே மகாத்மா ஹுத்வாத்மானம் தேவதேவோ பபூவ, ஆத்மானம் ஹுத்வா தேவதேவோ பபூவ. சிவபெருமானுக்கு ஆசையா இருந்து தானும் இன்னொரு இதெல்லாம் இந்த ஈஸ்வரன்ற போஸ்டோ பிரம்மான்ற போஸ்டோ இதெல்லாம் போஸ்டோ தானே தவிர தனி இது கிடையாது. ஆகையால இந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு அவருக்கு ஆசை, மறுபடியும் இன்னொரு டர்ன் வரணும்னு ஆசையா இருந்து இல்ல இது மாதிரி வரணும்னு ஆசையா இருக்கச்சே சர்வமேதம்னு ஒரு யாகம், அந்த யாகத்துல தன்னையே ஆகுதியாக சமர்ப்பிச்சுண்டு அதுக்கப்புறமா தேவர்களுக்கும் தேவனாக ஆனார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதிலிருந்து சொல்லப்படும் பொருள் என்னன்னு கேட்டோம்னாக்க பிரம்மா இந்திரன் சிவன் முதலானவர்களுக்கு கூட ஈஸ்வரத்துவம் ஒரு பிரகாரமாக ஆளுமை என்பது வந்திருக்கு. ஆனா அவையெல்லாம் இயல்பாக ஏற்பட்டவை அல்ல, அவை எல்லாமே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டவை தான். இதைதான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுண்டு அவர்களுக்கு ஒரு இருப்புன்றது சத்தேன்றது ஈஸ்வரனால சாட்சாத் சீமன் நாராயணனாலதான் ஏற்பட்டதுன்னு வியக்தமாக ஆழ்வான் சாதிக்கிறார். இங்க நாவேட்சதே எதித்ததோ புவனான் யமோனி
நாலம் பிரபோ பவிதமேவ குத பிரவருத்தின்னு சொல்றார். ஆள வந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் இல்லாத போயிட்டுனாக்க துவனான்யமோ நீ நாலம் பிரபோ பவிதமேவ குத பிரவருத்தின்னு. இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் இருக்கவே அதுகளுக்கு இருப்புன்றதே ஏற்படாது பெருமாளுடைய கட்டாட்சம் இல்லாத போயிட்டுன்னா. அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் ஒண்ணுனாலதான் இது எல்லாமே ஏற்பட்டது. அப்படி இருக்கச்சே இப்ப பிரம்மா சிவன் முதலானவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட ஆளுமையும் கூட பெருமாளுடைய கட்டாட்சத்தினாலதான் ஏற்பட்டது. அவருடைய அவர்களுடைய சத்த இருப்பே கூட பெருமாளாலதான் ஏற்பட்டது. அப்படி இருக்கச்சே ஸ்ரீஹபதியாக இருந்திருக்கிற நாராயணனுக்கும் பரஹா பரஹா மேம்பட்டவராக ஒருத்தர் இருக்கார்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இக ஏக ஏவ பரஹா, நீர் ஒருத்தர் தான் பரனாக திகழ்கின்றேர் என்பதாக இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துல துவம் ஏக ஏவன்னு இந்த ரெண்டு பதங்கள்னால சொல்லிட்டு இவர் ஒருத்தர் தான் நித்தியமாக சொல்றாருன்னு சொல்லச்சே, இன்னும் நித்தியமான பதார்த்தங்கள்லாம் கூட பல உள்ளன. அப்படி இருக்கச்சே பெருமாளை மாத்திரம் எப்படி நித்தியமானவராக சொல்றதுன்றதெல்லாம் ஒரு கேள்வி வருது. அவருக்கெல்லாம் சமாதானம் சொல்ற முறையிலையும் பெருமாளுடைய குணங்களை அனுபவிக்கிற முறையிலையும் அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகம் அமைந்துள்ளது. நித்யஹ சமாப்யதிக வர்ஜித ஊர்ஜித ஸ்ரீஹ நித்யேக்ஷரே திவிவசன் புருஷ புராண சத்வ பிரவர்த்தனகரோ ஜகதோஸ்ய மூலம் நான்யஹ த்வதஸ்தி தரணிதர வேத வேத்யஹ. நான்யஹே தரணிதர நான்யஹ தவாஸ்தி தரணிதரன்னு சொல்லி சொல்ற பூமியை தாங்கின்றிருக்கிறவராக இருந்திருக்கிற எம்பெருமான், பூமி பிராட்டிக்கும் நாயகனாக திகழ்கின்ற எம்பெருமான், துவம் ஏக ஏவ நித்யாக நீர் ஒருவர் தான் நித்யாக, நித்திய சப்த வாச்சராக இருக்கேன்னு அர்த்தம். கிண்ணாம நித்தியத்துவம், நித்தியத்துவம்னா என்னது அப்படின்னா திரைகாலிக வர்த்தித்வம் நித்தியத்துவம், மூன்று காலங்கள்லையும் இருக்கிறது இருக்க அதுதான் நித்தியத்துவம். ஒரு காலத்துல இல்லைன்றது இல்லாமல் எல்லா சமயத்திலையும் இருக்கிறது. துவம் ஏக ஏவ நித்யஹா நீர் ஒத்தர் தான் நித்யன்னு ஆரம்பத்திலேயே சொல்ற. நித்யஹா சமாப்யதிக வர்ஜித ஊர்ஜித ஸ்ரீஹி நித்யேக்ஷரே திவி வசன் புருஷ புராண பெருமாள் ஒத்தர் தான் நித்யனா. நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் விததாதி காமான். அப்ப நித்யஹா நித்யானாம் நித்யஹான்னு சொல்லிருக்க. அப்ப நித்தியமான வஸ்துக்கள் பல உள்ளன என்று ஏற்படுகின்றன. அப்படி சொல்லச்சே ஜீவன் நித்தியம், பிரகிருதி நித்தியம், காலம் நித்தியம், இப்படி இந்த மூணு பதார்த்தங்களையும் நித்தியமாக நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கச்சு ஈஸ்வரன் ஒத்தம்தான் நித்தியம் என்று எப்படி சொல்ல முடியும்னா, ஈஸ்வரனுடைய சங்கல்பம் நித்யேச்சா அனித்யேச்சா என்று இரண்டு வகையாக சொல்லப்பட்டுள்ளன. அதுல ஈஸ்வரனுடைய சங்கல்பத்துல நித்யேச்சா சித்தமான வஸ்துக்களை நித்தியம்னு சொல்லி சொல்றோம்,
அனித்யேச்சா சித்தமான வஸ்துக்களை அனித்யம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த நித்யேச்சா சித்தமான வஸ்துக்கள் இந்த ஜீவன் முதலியானவற்றை இவையெல்லாம் நித்தியமான வஸ்துக்கள்னு சொல்றதுனால, அதாவது பெருமாள் தன்னுடைய சங்கல்பனால ஜீவன் காலம் பிரகிருதி இவைகள்லாம் நித்தியமாக இருக்கட்டும்னு சங்கல்பிக்கிறேன், அதனால அவை நித்தியமாக இருந்திருக்கு. ஸ்வதா நித்தியமாக இருக்கிறதுன்றது பெருமாள் ஒத்தர் தான், ஆகையாலதான் ஸ்வமேகேவ நித்யான்னு அந்த இந்த இடத்துல சொல்லி சொல்ற. சமாபியதிக வர்ஜிதா நதத் சமச்சாபியதிகச்ச திருஷ்யதே. எம்பெருமானுக்கு சமமானவரோ இல்ல எம்பெருமான காட்டிலும் மேம்பட்டவரோ யாருமே இல்ல. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். அவருக்கு ஒத்தவர்களும் தனக்கு மேம்பட்டவர்களும் இல்லாதவன் என்பதை இந்த இடத்துல அவருக்கு ஒப்பானவர் இல்லைன்னு சொல்லியாச்சுனாலே அவருக்கு சமமானவரே யாரும் இல்லைன்னாக்கா அவரை காட்டிலும் மேம்பட்டவர் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லணும் பண்ண அது தானா அதுல வந்துடாதா என்று கேட்டோம்னாக்க அந்த மிக்கார் இல்லை என்பதை தனிப்பட்ட சொல்லணுமாண்ணா. எம்பெருமான காட்டிலும் மேம்பட்டவர்கள் எப்படி யாருமே இல்லையோ அதே மாதிரியேதான் எம்பெருமானுக்கு சமமானவர்களும் கூட யாரும் இல்லை என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் ரெண்டையும் சொல்லிருக்கேன்னு சில ஆச்சாரியர்கள்லாம் நிர்வாகம் பண்ணுவார். இல்ல இந்த அலங்காரத்துல வரைச்சே அனன்மய அலங்காரம் என்று ஒரு அலங்காரம். சமுத்திரம் எப்படி இருக்கும்னாக்க சமுத்திரம் ஒரு ஏரி மாதிரி இருக்கும், இல்ல குளம் மாதிரி இருக்கும், குட்டை மாதிரி இருக்கும்னு நான் சொல்ல முடியும். சமுத்திரம் சமுத்திரம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். ஏரி எப்படி இருக்குன்னு வேணா இதுல இருக்கிற நிறைய ஜலத்தை பார்த்து இதுவே சமுத்திரம் மாதிரி இருக்குன்னு வேணா சொன்னா சொல்லலாமே தவிர அது குளம் மாதிரி இருக்கும்னு சமுத்திரத்தை போய் ஏரி மாதிரி இருக்கும் குளம் மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியுமாண்ண. ஆகாசம் எப்படி இருக்கும்னாக்கா ஆகாசம் ஆகாசம் மாதிரி தான் இருக்கும். ஆகாசத்துக்கு திருஷ்டாந்தம் வேற எதுவும் சொல்ல முடியாது. ககனம் ககனாக்காரம் சாகர சாகரோபமகான்னு சொல்லி ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவன்னு ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் எப்படி இருந்ததுன்னாக்கா இதுக்கு திருஷ்டாந்தமா வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் ராவணனுக்கும் அதே மாதிரி தான் இருந்து அது மாதிரி தான் இருக்கு தவிர வேற எதையும் அதுக்கு திருஷ்டாந்தமா சொல்ல முடியாதுன்னு சொல்ற. அதே மாதிரிதான் இந்த இடத்துல அனந்த அலங்கார பிரகாரத்துக்கு பெருமாளுக்கு சமானமா பெருமாளே இருக்கு என்று சொன்னாக்க இப்படி கூட சொல்ல முடியலாம் இல்லையோ. ஒரு சாமியவாதத்துக்கு இடம் இருந்தாலும் கூட பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவராக யாருமே இல்லைன்றத கண்டோக்தியாக சொல்லணும்ன்றதுக்காக தான் நிசமாபியதிகா சமாபியதி அதிகான்ற ஒரு சப்தத்தை இந்த இடத்துல சொல்ற. நிசமாபியதிக நித்யா சமாபியதிக வர்ஜிதா ஊர்ஜிதஸ்ரீஹி ஊர்ஜிதஸ்ரீஹி என்பது ஒரு அற்புதமான ஒரு பிரயோகம். ஆழ்வானுடைய பிரயோகங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். நம்மாழ்வார் ஏறு திருவுடையான் என்பதாக சொல்லுகின்றார். திருமாலிரும் சோழில எழுந்தருள் இருந்திருக்கிற அழகர் விஷயத்துல அங்க வரைச்சே ஆரூட ஸ்ரீஹின்னு அங்க மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்துல. இங்க ஊர்ஜித ஸ்ரீஹி என்பதாக சொல்றார். எம்பெருமானுக்கு சொரூப நிரூபக தர்மமாக திகழ்வது ஸ்ரீஹப்பதித்துவம். சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவாதிகள்லாம் இருந்தாலும் கூட
ஸ்ரீஹப்பதித்வம்ன்றது இருந்துருக்கு, அதுதான் அதுதான் முக்கியமான சொரூப நிரூபக தர்மமாக சொல்லப்படுகிறது. திருவில்லா தேவரை தேரேன்வில் தேவு என்கிற ஆழ்வாரும். இப்போ இது திருமூலசெப்பரான் பரதேவதா பாரமார்த்தியத்தை சாதிக்கிறவர், நான்முகன் வந்து அது இல்லை பார்த்தோம்னா, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான்னு சிருஷ்டி ஸ்திதி பிரளயகர்த்தா பெருமாள் தவிர வேற யாரும் இல்லைன்றத ஸ்தாபனம் பண்றவர் திவ்ய பிரபந்தம் மூலமாக. இப்படி பெருமாளுக்கு ஒரு ஏற்றமே, பெருமாளுக்கு ஒரு சிரோபண ரூபக தர்மமாக இருக்கிறது ஸ்ரேயஸ்பதித்வம் தான். அதை கொண்டுதான் இங்க சொல்றார் ஊர்ஜித ஸ்ரீஹி, சிறு நிலைக்க பெற்றவர். இவர் ஒருத்தர் தான் பிராட்டியோடு கூடி இருக்க, மீதி தேவர்கள் எல்லாருமே திருவில்லா தேவர்கள். மாரீசனுடைய வார்த்தை அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா என்பதாக, ஜனகராஜன் திருமுகளை தனக்குன்னு உடையவனாக இருந்திருக்கிற ராமனுடைய தேஜஸ் அளவிட முடியாததுன்னு. ராமனுடைய தேஜஸ் அளவிட முடியாதுன்னு சொன்னா, அத்தோட சொன்னா பரவாயில்ல, எஸ்யசா ஜனகாத்மஜான்னு அந்த பிராட்டிய கூட சேர்ந்து இருப்பாருங்க, சேர்த்து இருப்பாருங்க, அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். அப்ப அந்த பிராட்டினாலதான் பெருமாளுக்கு ஏற்றமே. அப்போ இது பெருமாளுக்கு ஏற்றம். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதே, ஸ்ரத்தையா அதேவா தேவத்வம் அஷ்ணுதே. ஸ்ரத்தா என்கிற சப்தம் பிராட்டிய சொல்றது, பெரிய பிராட்டியார் மகாலட்சுமிய சொல்ற ஸ்ரத்தா சப்தன்றதுனால. இப்போ அதேவா தேவத்வம் அஷ்ணுதே, ஸ்ரத்தையா தேவத்வம் அஷ்ணுதே, பிராட்டியினுடைய சேர்க்கையினாலே தேவத்துவமே பெருமாளுக்கு ஏற்பட்டது, அதனாலதான் ஏற்பட்டதுன்னு இட்டு. அது இல்லாத போயிட்டாக்க மீதி பேர் மாதிரிதான் அவரும் ஆயிடுவேர்னு அர்த்தம். ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மிஷ்ட பத்னியோ, இப்படி எத்தனையோ ஸ்ருதிகள் சொல்லிட்டு போலாம் நாம. இப்படி ஊர்ஜித ஸ்ரீஹி நித்யேக்ஷரே திவி வசன்னு புருஷா புராணா, அக்ஷர சப்தத்தினால ஸ்ரீவைகுண்டம் சொல்லப்படுகிறது. நித்தியமாக கலங்கா பெருநகராக திகழ்கின்ற ஸ்ரீவைகுண்டத்துல நிரந்தரமான வாசம் பண்ணுகிறவர் அங்க எழுந்திருந்து கொண்டு. வசன்னே புருஷகா புராணகா, அனாதியாக எழுந்திருக்கிற புருஷோத்தமனாக இருந்திருக்கிறவர். புராண புருஷகா ஏக ஏவ அசி, நீர் ஒத்துறதாக இருந்திருக்கார். எந்த தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனடும் முனைவன் மூவல காளியப்பன் எமையோர்க்கென்றும் முன்னானாய் என்னெல்லாம் ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் செய்தபடி எல்லாருக்கும் முன்பாக அனாதியாக எழுந்தருளி இருப்பவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான். நித்யக்ஷரே திவி வசன் புருஷ புராண சத்வ பிரவர்த்தனகர ஜகதோஸ்ய மூலம், அஸ்ய ஜகத மூலம். எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று அந்த துவம் ஏகேவன்னு சேர்த்துக்கணும். நீர் ஒத்தர் தான் இந்த உலகத்துக்கும் மூலமாக இருக்கு, சிருஷ்டி ஸ்திதி பிரளயகர்த்தாவதாக இருந்துருக்கு. நீர் ஒத்தர் தான் ஊர்ஜித ஸ்ரீயாக இருந்துருக்கிறவர். நீர் ஒத்தர் தான் நித்தியமாக எழுந்தருள் இருக்கிறவர். நீர் ஒத்தர் தான் சமாபியதிக வர்ஜிதா. இப்படி ஒவ்வொருத்தோடையும் துவம் ஏக ஏவன்றத சேர்த்துக்கணும் நாம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஜகதா மூலம் லோகம் முழுக்கத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறவர். சத்துவ பிரவர்த்தன கரகா, சத்துவ பிரவர்த்தன கரகா சத்துவகுணத்தை பரவ செய்பவராக இருப்பவரும் நீர் ஒத்தர் தான். சரி, உம்ம மாதிரி வேற யாரா கூட இருக்காளா? வேதவேத்யா நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக திகழ்பவரும் நீர் ஒத்தர் தான்.
உம்ம மாதிரி வேற யாரெல்லாம் இருக்காளா அப்படின்னு கேட்டோம்னா நான்யஸ்துவதஸ்தி. இங்க சொன்ன விசேஷமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பெருமாள் தவிர சாட்சாத் சிவன் நாராயணன் இடத்துல தவிர வேற யாரிடத்திலையும் பொருந்தாது என்பதை தான் சொல்ற. நான்யஸ்துவதஸ்தி தரணிதர வேத வேத்யா. அந்த எம்பெருமானே வேத வேத்தியன், வேதங்களாலே அறியக்கூடியவனாக எழுந்துள்ள வேதைஷ்ட சர்வை ரகமேவ வேத்யா மூலம் கிருஷ்ணா பிரம்மச்ச பிராமணாச்சன்னு சொல்லி சொல்ற. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆழ்வார் பாசுரங்கள் மூலமாக இருந்துருக்கு. மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற்கிழங்கே என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம். அதுதான் ஜகதோசிய மூலம் என்று ஆழ்வான் இங்க சாதிக்கிறார். ஆழ்வானுடைய சீசூக்திகள்லாம் இப்படி பார்த்தோம்னாக்க அதுக்கு எல்லாம் மூலமாக ஆழ்வார்களுடைய சீசூக்தி, மகர்ஷிகளுடைய சீசூக்திகள், ஸ்ருதி வாக்கியங்கள் இவை எல்லாம் இருந்துருக்கும். ஆகையால பிரமாணம் இல்லாத ஒரு வார்த்தையை கூட ஆழ்வான் சாதிக்க மாட்டார். இப்பேற்பட்ட எம்பெருமான் நித்தியமாகவும் எல்லா சமயத்திலையும் எழுந்தருளியிருக்கிறவர். அந்த எம்பெருமானுக்கு சமமாகவோ அல்லது எம்பெருமானு காட்டிலும் உத்கிருஷ்டமானவரோ யாரும் இல்லாதவர். ஊர்ஜித ஸ்ரீஹி அகலுகிலேன் இறையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பான்னு ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவராக இருக்கார் தாயார். ஆகையால தாயாருடைய சேர்க்கை நித்திய சம்பந்தம்ன்றது பெருமாளுக்கு இருக்கிறபடினால அவர் தான் ஊர்ஜித ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறார். அவர் நித்தியமான சிவை குண்டத்துல இருக்கிறவரும் அவர் தான். அனாதி புருஷரும் அந்த பெருமாள் தான். அவர் சத்தத்தை பிரவர்த்தனம் பண்றவரும் அவர் தான். அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை. அவர் தான் நான்முறைகள் தேடியோடும் செல்வனாகவும் திகழ்கின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமான மங்களாசாசனம் பண்றார் இந்த ஸ்லோகம் மூலமாக. நமக்கும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். நித்ய சமாப்யதிக வர்ஜித உஹுர்ஜித ஸ்ரீஹி நித்யேக்ஷரே திவிவசன்னு புருஷ புராண சத்வ பிரவர்த்தனகரோ ஜகதோஸ்ய மூலம் நான்யஸ்துவதஸ்தி தரணிதர வேத வேத்யா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.